உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே அன்னையினுடைய திருப்பாதம் அண்டி வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய இந்த அருள்மிகு ஆலயத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் இந்த நாளையும் நமக்கு வேண்டிய எல்லா நலன்களையும் இறைவன் ஆசீர்வாதமாக வழங்க வேண்டும் என நம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் தனிப்பட்ட வகையிலே பின்வரும் கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோர் போ மேல்நிலை பள்ளி, லூர்தஸ் தொலைக்காட்சி, சிபிஎஸ்இ அகாடமி நன்றியறிதலாகவும், துறை வள்ளி கடன் பிரச்சனை தீரவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும், ஜோசப் டெய்சி திருமண நாள் நன்றியறிதலாகவும், இறையாசிர் வேண்டியும், ரோனா ரூத் மைக்கேல் நன்றியறிதலாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், ஆனி ஜாஸ்பர் 10வது பிறந்த நாளில் நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும், டேனியல் ஜோஷுவா 10வது வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், தங்கம் பிறந்த நாளில் நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் இறையாசிர் வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோஸ் 1வது ஆண்டு நினைவு அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சுசீலா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்லப்பன் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இனத்திலை பாற்றிக்காகவும், மரி அந்துவானத், குழந்தை தெரேசா, அந்தோனி சாமி, சந்தனம், பிரான்சிஸ்கா ஆண்மலை பாற்றிக்காகவும், ராசாத்தி கருத்துக்கள் நிறைவேறவும், அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜோசப் ராஜ் பெரேரா பொறியியல் துறையில் வேலை கிடைக்கவும், அனிதா ஜான் அருள் பிரகாஷ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குழந்தை வரன் கிடைக்கவும், ரெஜினா தனராஜ் சந்திரிகா ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் இறைவனிடம் இந்த திருப்பலியிலே ரஜி கொண்டாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் ரஜி கொண்டாடுவோம். உள்ளம் நொறுங்கி மருந்து போரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரோ, பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வனப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லா வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனாலும் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 22 முதல் 34 வரை.
அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. ஆண்டவரின் விலங்குகளும் அனைவரின் விலங்குகளும் கலைஞ்சு விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு ஏதும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீன்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீன்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கு அவர் வீட்டிலேயே இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்க பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மஞ்சாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தி என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, இன்றும் உள்ளது உமது பேரன்பு. உமது கைவினை பொருட்களை கைவிடாதேயும். பல்லவி. Thank you.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் இறுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்பொழுது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன், ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன், அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்லுகிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடக்க காலத்திலே, அதுவும் குறிப்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய சிறிய குழுமத்தினர் அனுபவித்த பலவிதமான துன்ப துயரங்களை திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் பார்க்கின்றோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நமக்கு வருகின்ற இந்த முதல் வாசகம் குறிப்பாக பிலிப்பு நகரத்திலே மக்களுக்கு நற்செய்தி அறிவித்த பவுல், சீலா இவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் வேத கலாபனையையும் அவர்களுக்கு உயிர் அச்சம் கொடுக்கக்கூடிய தீமைகளையும் மக்கள் கொடுத்தார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அவர்களை என்ன செய்தார்கள்? நடுவர்கள் அவர்களுடைய மேல் உடைகளை கிழித்து தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். நன்கு அடித்து சிறையிலே தள்ளி காவல் செய்யுமாறு சிறை காவலர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த சிறை காவலர் அவர்களை உட்சிறையிலே தள்ளி கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தனர். அப்படி என்றால் விலங்குகள், குறிப்பாக யானைகள், இது போன்ற விலங்குகளை கட்டி வைப்பதற்கு பெரிய ஒரு தொழுமரம், அதிலே சங்கிலி போட்டு கட்டி வைப்பார்கள். காரணம், அவ்வளவு சக்தி உடையதாக இருக்கக்கூடிய அந்த விலங்கு எங்கேயும் அறுத்து கொண்டு ஓடிவிடக் கூடாது என்பதற்காக. எனவே இவர்களிடம் இருக்கின்ற ஆற்றலை எண்ணி சங்கிலியால் இவர்களை பிணைத்து அத்தகைய ஒரு தொழுமரத்திலே கட்டி வைக்கின்றார்கள். இது மனிதர்கள் அவர்களுக்கு செய்தது. ஆனால் கடவுள் அவர்களுக்கு செய்ததை பாருங்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தது. விலங்குகளும் கழன்று விழுந்தன. கடவுள் இவர்களுக்கு செய்தது. இதனால் என்ன நடந்தது பாருங்கள். சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறப்பதை கண்டு தப்பி ஓடியிருப்பார்களோ இவர்கள் என எண்ணி தற்கொலை செய்து கொள்ள முயல்கின்றார். அப்பொழுது பவுல் சொல்கின்றார், நீர் உமக்கு தீங்கும் எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். பிறகு அவன் மனம் மாறி அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் அங்கிருக்கின்ற எல்லா மக்களும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்கின்றார்கள். கிறிஸ்து ஆண்டவர் என்பதை அவர்கள் நம்புகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் துன்புறுகின்ற பொழுது
கடவுளுடைய ஆற்றல் எவ்வளவு வல்லமையாக செயல்படுகிறது பாருங்கள். இதைத்தான் பவுலடியார் சொல்லுகின்றார், ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளிலே குறையாக இருப்பதை நான் என் உடலிலே தாங்கிச் சொல்கின்றேன், அவரது மகிமை விளங்க வேண்டும் எனவே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கின்றார். ஆக இவர்களுடைய துன்பத்தின் வழியாக கடவுள் திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிரையும் அருளையும் பலகி பெருகுகின்ற மேலான வரத்தையும் கொடுக்கின்றார். துன்பம் என்பது பொருளற்றது அல்ல, துன்பம் என்பது அர்த்தமில்லாதது அல்ல. துன்பத்தின் வழியாகத்தான் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்திருக்கின்றார். எனவே தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்கள் பட்ட துன்பங்கள் வேதனைகள் எல்லாமே இந்த வேத கனாபனைக்கு உட்பட்ட நேரங்களில் எல்லாமே அந்த துன்பத்தின் வழியாக எத்தனையோ பேர் புதிய மறையாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக சேருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் திருச்சபை துன்புறுத்தப்படுகிறது. குறிப்பாக வடநாடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இன்னும் சிறப்பான விதத்திலே பல்வேறு இடங்களிலே இந்த நற்செய்தியை ஏந்தி செல்கின்றவர்களை தாக்குகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வழியாக இறைவன் செயல்படுகிறார் என்பதை நாம் நினைப்போம். இவர்களுக்காக ஜெபிப்போம். நாமும் நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ ஆண்டவரின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா அமரை நிகழ்ச்சிகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயலங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால வழிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மதியாகவும் விளங்குகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது வாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலால் பாடுவதாவது
கர்த்தரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி அனந்தராயர், எல்லா திரு அவையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவரும் மீது வரக்கவாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியான், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என்னுடைய பாதுகாவலர்கள், மற்றும் உலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகந்தேத்து மரமுரள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவரே, நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்களுக்கு இரக்கமாய்
இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர் தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே
எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய் தருளும். அதனால் எங்கள் மீட்பினை புனிதமைக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உதியம்பட்டோரோடு அன்பியம் இன்று மாலை வணக்கமாத நாளை சிறப்பிப்பார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.